பாதா தெரியும் டிரைவர் இல்ல யா ஃளைட்ல எல்லாம் போனாலும் தொங்கி கொண்டு போறன்ற கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் தான் இப்போ வந்து டுசல்டோப் ஏர்போர்ட் டியூட்டி ஃப்ரீக்குள்ள இருக்கோம் காஸ்மெடிக் ஐட்டம்ஸ் எங்கயுமே இதுக்கு தானே முன்னுரிமை சாக்லேட்ஸ் ஆல்கஹால் हलो गाइस मीन और ना वीडियो उन्दे मिक महिचि योड़ जेर्मन टू इटाली पय वीडियो पार्ट वन एपीडो एयरपोर्ट के रेन वर्ण पात इार्ट टूव एयरपोर्ट रेलवे स्टेशन स्कै ट्रेन एयरपोर्ट को ड्यूटी फ्री पाटेटे फ्लेट ए पापो इन ना ड्यूटी फ्री पे पाप टर्मिनल स्काई रेन अमुकुरी अंगे काटी इरुक्कु सो अप्पडिये पोवोम पोयिट्टु इदा काटी इरुक्कु पारुंगा इदु स्काई बान इदा एंट्री स्मोकिंग पोटर नॉर्मल दान वह पार टर्मिनल गेट्स एबीसी पोर थ्री मिनट्स रेडावद ग्लाइसन फ्लैट पोंगा सोल्रद जर्मन सो मूं निष्ठे रेडा फ्लैट पोंगा विटमंडा एट निष्ठ मुदला फ्लैट पों अड़ा वो पन्न निष्ठे अद मुदला फ्लैट पों ड्राइवर अब नंबर ड्राइवर अमुक मेल तोंगिकोर सिस्टम की मुटा की स्पेस मेल तोंगिकर्मन भूपेटाल आना अद्रैवर इतना ड्राइवर मेट पक मुन पक ड्राइवर नॉर्मल टिकेट अटिक्र मिशन आलरे टिकेट अड़चिटोव सीपा लैंग्वेज मतलब इंग्लिश इंग्लिश नॉर्मला एयरपोर्ट पे मटम टिकेट निक्रेन ना ऑलरे सेतड़ वे ओके इत वो इवसम और यूरो सेन्स अॉर्मला शोर्ट डिस्टन इत वो सिंगि टिकेट अडल्ट मूं पत् आदमी अरब पदमू अरब ओके बंद ट्रेन ड्राइवर कद उत्तरा कद उत्तरा कद उत्तरा पा उद उत्तरा सेफ्टी रीसन का पता तरी ड्राइवर तोंगिकोर कुछ विसमान अनुभव
அப்போ வெளியில் வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஓடி இருக்காது. ஸோ இது டெர்மினல் சிக்கு இப்போ போகுது, எங்கடையே தான். ஸோ இறங்கிட்டேன். நீங்கள் பாருங்கள் இந்த கதவு பூட்டுது, வெளிக்கதவு வெளிக்கதவு பூட்டி, அது ரெண்டு உள்ள உள் ரெயின் கதவும் பூட்டி வெளிக்கிடுது. டிரைவர் இல்லாத ஸ்கைபா, இது வந்து டபுள் வே, அதாவது போகிறது கொண்டு வரது கொண்டு, அது நார்மல் தான். இது வந்து அஃப்லுக் அன்கோக்ட் டிபார்ச்சர்ஸ் அரைவல்ஸ். ஸோ இது டிபார்ச்சர்ஸ், ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் டுசல்டோர்ஃப் ஏர்போர்ட். இப்போ நான் நார்மலாக ஃபோனில் தான் எடுத்துக்கொண்டிருக்கேன், மைக் கூட இல்லை. ஸோ அதால் அவ்வளோ கிளியராக கிளாரிட்டியாக இருக்கா தெரியலை. பட் ஓகே, அடுத்தடுத்த ஸ்டெப்பில் அப்டேட் பண்ணுவோம். இப்போ வந்து நாங்கள் எந்த கேட்டுன்னு பார்ப்போம். ஏன்னா பேக் ட்ரோப் பண்ணணும். நாங்கள் போக வேண்டியது 12:10. அதில் உங்களுக்கு தெரியுதா தெரியலை, மைலாண்டில் இருந்து BGY அந்த 12:10. அது வந்து பாருங்கள், செக்இன் டெஸ்க் வந்து 132 143, கேட் வந்து A42. ஸோ நாங்கள் இப்போ 132 143 பேக் போடுவோம். செக்இன் 100 185. ஸோ இங்கெல்லாம் போகணும். ஸோ இப்போ செக்இனுக்கு போய்க்கோ பிரச்சனை. எப்பயுமே ஏர்போர்ட்டில் இப்படி தான் இருக்கும், அனுமாத்த வால் மாதிரி சுற்றி சுற்றி தான் போக வைப்பாங்க. இங்கே கொஞ்சம் சின்னனாக இருக்குது பரவாயில்ல. சில ஏர்போர்ட்டில் அதுக்குள்ளேயே ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் நடக்க வேண்டியது. ஸோ ஓகே, நாங்கள் இந்த கவுண்டரில் செக்இன் பண்ணுவோம். கவுண்டரில் பேக் ட்ரோப் பண்ண போயிருந்தேன், அங்கே ஓவர் வெயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 கிலோ வழியில் எடுக்கணும். ஸோ நான் அதான் பேக் எடுத்துகிட்டு வந்து இப்போ ஹேண்ட் லக்கேஜில் 3 கிலோ எடுத்து போட்டுட்டு இப்போ திரும்ப கவுண்டருக்கு போக போகிறேன். ஸோ ஒரு மாதிரி போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு, இப்போ கேட்டை நோக்கி போவோம். ஸோ முதல் பார்த்தது தான் 12:10 பேக் செக் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் A42 கேட்டுக்கு போனோம்னா சரி ஓகே. இப்போ ஏ கேட் எந்த பக்கம் வந்து பார்க்கணும், இங்கே இருக்குது கேட் ABC, இங்கே போகணும். அதில் போயக்கே செக்யூரிட்டி செக் வரும். ஸோ செக்யூரிட்டி செக்கை முடிச்சுட்டு செக்யூரிட்டி செக்கில் வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ செக்யூரிட்டி செக்கை முடிச்சுட்டு நான் அங்கே வீடியோ எடுக்கிறேன். கேட் BC அண்டா இங்கே, ஏ அண்டா இங்கே, நாங்கள் ஏக்கு தானே போகணும். புக் ஷாப் ரெஸ்டாரண்ட் நான் ஓப்பன் பண்ணல, மதியத்துக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களா. ஓகே கேட்டே நேரம் தான் போகணும். இது ஹம்ஸ்னு சொல்லி ஒரு பேக்கரி, இது வந்து ஒரு மெக்டோனல்ஸ் மாதிரி செயின் பேக்கரி. இங்கே எங்கே போனாலும் இந்த பேக்கரியை பார்க்கலாம். நார்மலாக நாங்கள் கூட அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணி எடுத்து நடத்தலாம், லைக் எ மெக்டோனல்ஸ். யா செக்யூரிட்டி செக்குக்கு ஆக்கள் நிற்கணும் தெரியுமா நினைக்கிறேன். கேட்டு
ஒவ்வொரு கேட்டுக்கும் தனித்தனி செக்யூரிட்டி செக் இருக்கு. சில ஏர்போர்ட்டில் வந்து செக்யூரிட்டி செக் உண்டா வரும், பிறகு அங்கால போய்தான் என்ன என்ன கேட்டோ அது பிரிஞ்சு போகும். இங்கே வந்து கேட்டை முதல்ல பிரித்து தனித்தனியாக செக்யூரிட்டி செக் வச்சுக்கலாம். இதில் வந்து போர்டிங் பாஸ் காட்டி காட்டினா தான் ஸ்கேன் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். இதுவரை காட்டுறேன், அதனால் செக்யூரிட்டி செக்குக்கு பிறகு வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த பார் கோட்டை ஸ்கேன் பண்ணால் தரட்டும். அவருக்கு தர கேளு, எனக்கு பார்ப்போம். நோ, இட்ஸ் எ ப்ரியோரிட்டி ஹவுஸ் ஹவுஸ்க்கு ஐன்காண்டா என்ட்ரி. ப்ரியோரிட்டி புக் பண்ணாக்களுக்கு நாம் நார்மல் புக்கிங் தானே. ஓப்பன் ஆகிட்டு ஹலோ, செக்யூரிட்டி செக்கு நிற்கிறாங்க. சில டைமில் இது ஃபுல்லாக க்யூவில் நிற்கும், இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஓகே, நான் செக்யூரிட்டி செக்கை முடிச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன். பேக்கு பெல்ட்டு எல்லாமே கலட்டி வைக்கணும். லிக்யூட் ஐட்டம் கொண்டு போய் லோட்டு இல்லை, ஸோ தண்ணியை குப்பையில் வீசிட்டு இதில் போட்டிருக்கு. இந்த கூர்மையான ஆயுதங்கள் எப்படி, கூர்மையான ஆயுதங்களை தண்ணி போட்டு இல்லாதன்னு கொண்டு போயிடாது. எப்படி ட்ரப் எப்படி வச்சுக்கிறதுக்கு பேக் வைக்கணும் எல்லாம் போட்டிருக்கு. ஸோ ரெண்டு பேக் போட்டது, ஒன் ரெண்டு இந்த பாக்ஸ் போட்டது. ஒன்றுக்கு வந்து ஜாக்கெட் ஓகே வந்துட்டு, பேக்குக்கு வந்து எல்லாமே ஓகே. இந்த லிக்யூட் வந்து நார்மலாக 100 மில்லி வரைக்கும் கொண்டுடலாம், இது 50 மில்லி. பட் அது அந்த ஆட்டோமேட்டிக் தானே, ஸோ ஆட்டோமேட்டிக் மிஷின் கத்தி என்னோட ட்ரோவில் போகும். அப்புறம் அவங்க அதை பார்த்து செக் பண்ணி எல்லாம் ஓகேனா விட்டுருவாங்க. ஸோ அதை இப்போ செக் பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க. ஸோ இப்போ இதை எடுத்து எல்லாம் உள்ளே வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு கேட்டை நோக்கி போகும் சார். இதுதான் செக்யூரிட்டி செக், எல்லாம் முடிஞ்சது. இப்போ கேட்டுக்கு போகும். இப்போ வந்து டுசல்டோர்ஃப் ஏர்போர்ட் டியூட்டி ஃப்ரீக்குள்ள இருக்கிறோம். காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எங்கேயுமே இதுக்கு தானே முன்னுரிமை. சாக்லேட்ஸ், ஆல்கஹால், பர்ஃப்யூம், கெல்வின் கிளைன் ஜெர்மன் பிராண்ட், எல்லாம் பர்ஃப்யூம் ஐட்டம். ட்ரை மீ டெஸ்டர் வச்சுருக்காங்க. துபாய் கட்டார் டியூட்டி ஃப்ரீ மாதிரி பெருசாக இல்லாட்டியும் இருக்கு. இது டெக் டு கோன்னு சொல்லி மொபைல் சம்மந்தப்பட்ட டெக் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எங்களோட A42 கேட், ஸோ அங்கே போவோம். ஸோ டுசல்டோர்ஃப் டியூட்டி ஃப்ரீ. வெதர் போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்களா, என்னத்துக்கு ஃபண்டு WWF ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. எல்லா விதம் எல்லா நாட்டு இதுவும் இருக்குது, உள்ள யூரோவும் இருக்குது, வேறு வேறு நாட்டு டாலர்ஸ் வேறு வேறு கரன்சியும் இருக்குது. ஆமாம், சரி, ஒரு ஃபண்ட் ஒன்று போடும். இது நம்மளால் முடிஞ்ச Thank you.
இது வந்து படியால் இறங்கி போகலாம். 26:30 நாங்கள் நேரம் தான் போகணும். 42 தானே. இது வந்து ஃபால் கார்டன் சொல்லி 1895 இருந்து இருக்கா. கோட் சூட்ஸ் அண்ட் ஃபார்மல் ஐட்டம்ஸ். இது ஒரு பார் ரெஸ்டாரண்ட் கை காட்டுறாரு. இதில் வந்து நாங்கள் எடுத்துட்டு அதில் போய் பில் பே பண்ணால் சரி. சும்மா பாருங்கள், கோகோ கோலா வந்து 4 €10. பியர், தண்ணி, உள்ளவே பார்ப்போம். இது கிட்ஸுக்கு ஆனது, சின்ன பிள்ளைகள் பெரிய ஐட்டம் எல்லாம் இருக்கு. ஸ்வீட்ஸ் ஐட்டம் எல்லாமே இங்கிலீஷில் போட்டிருக்காங்க, அது ஒரு ப்ளஸ். நார்மலாக ஏர்போர்ட் சொல்லி அப்படித்தான், இன்டர்நேஷ்னல் ப்ராப்பர்ட்டி தானே. ப்ளீஸ் பே ஹியர், செல்ஃப் செக் அவுட்டும் இருக்கு, செல்ஃபாக பே பண்ணிட்டு போகலாம். ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் இது என்னது? ஆ, சின்ன சின்ன குப்பை. நான் இது எம்டி பாட்டில்ஸ் வந்து உள்ள இருக்கு. சாக்லேட்ஸ் சிகரெட்ஸும் இருக்காங்க. ஆனால் வாவ், ஃபெராரோ, ஃபெராரோ ரோச்சர் நம்ம இத்தாலி பிராண்ட். ஃபெரா அந்த நீட்டோலான்னு சொல்லி இருக்குதானே, அதுவும் வந்து இவங்களோட ஃபெராரோ கம்பெனியிட்ட தான் சொல்லி எங்கேயோ படித்ததாகும். ரஃபேலோ, மற்றது இந்த ஃபெராரோ ரோச்சர் எல்லாமே ஃபெராரோ கம்பெனி கீழே தான் வரும்னு சொல்லி. ஸ்டார் புரூக், ஸ்டார் புரூக்கன்ன்ற ஒரு இடம் ஜெர்மனில் இருக்கிற ஒரு இடம். ஸ்டார் புரூக் பாஸ் பர்ஃப்யூம் இது 1 மில்லியன், 9 மில்லியன் சொல்ல சொல்கிறது. 1 மில்லியன், 99 ரூபா, 90 ரூபா, 200 மில்லிலிட்டர். குறைஞ்சதும் இருக்குது, 50 மில்லி இருக்குது, 100 மில்லியன் சாரி, 100 மில்லி இருக்குது, 50 மில்லி இருக்குது, 200 மில்லியன் தான், 100 ரூபா. பட் ஓகே, பரவாயில்ல. விலவரஞ்ச சென்ட் வாங்கி பர்ஃப்யூம் வாங்கி நாலு தினம் அடிக்கிறதும் இது ஒரு அடிக்கிறதும் ஒன்று தான். இங்கே பார்த்தாலும் மெயினாக ஆல்கோஹால்லாம் போட்டிருக்காங்க. வைன்ஸ், சம்பானியோ, குட்மன் அண்ட் லீப்போ. ஹிமாலயா சால்ட் Mm-hmm.
அதில் எடுத்துகிட்டு இதில் பே பண்ணிட்டு வர்றது. நாங்கள் அவனை எடுக்கலையே. யா எங்களோட கேட் வந்துட்டு A40 A42. ஸோ இங்கே இருக்குது, கேட் ஓப்பன் பண்ணல. A42 அது வரைக்கும் கொஞ்சம் டியூட்டி ஃப்ரீ பார்ப்போம். இது புக் ஷாப், நமக்கு இது சம்மந்தம் இல்லை. ஸோ இந்த கேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட், பர்கர்ஸ், பன் அப்படின்னு ஐட்டம்ஸ் இருக்கு. சாம்ஸ் நைட் சூட்கேஸ் பேக்ஸ் இதெல்லாம் கூட தான், பட் குவாலிட்டியாக இருக்கும். டூ யூ ஹாவ் இனஃப் கேஷ்? கேஷ் சேஞ்ச் நவ், மணி எக்ஸ்சேஞ்ச். இங்கே மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. டியூட்டி ஃப்ரீ சின்ன ஏர்போர்ட் தானே என்று சொல்லுவோம். ஸோ டியூட்டி ஃப்ரீ சின்ன தான் இருக்குது. பாத்ரூம் டாய்லெட் அவையில் இருக்கு, வாஷ்ரூம், போர்டிங் கொடுக்குறாங்க. என்ன ஃப்ளைட் என்ன தெரியல. ஸோ இங்கால வந்து பாஸ்போர்ட் கண்ட்ரோல், இது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ், அதுக்கு போகிறவங்க. நாங்கள் டொமஸ்டிக் தானே. ஸோ வந்த வழியிலே திரும்புவோம். ஐஸ் கியூப், ஐஸ் கட்டிக்கு போட்டு அதுக்குள்ளே ட்ரிங்க்ஸை வச்சுருக்காங்க. லக்கேஜ் ட்ராப் பண்ணுறதுக்காக தான் எப்பயுமே ஏர்போர்ட்டுக்கு 3 hours முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்கிறது. யா அது இல்லைன்னா நார்மல் ஒரு 1.5 hours, 1.5 மணி மணிக்கு வந்தாலே ஓகே. ஓல் மான் நம்மளோட கேட்டி தான் 42. ஓகே, சுற்றி சுற்றி அதே இடத்துல நினைக்கிறோன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ ஆன்டி விட்டு ஃப்ரீ ரிசல்ட் ஆகப்பட. கிறிஸ்மஸுக்கு இப்போயே லைட்ஸ் எல்லாம் போட வலிக்கிட்டாங்க. இன்னும் டைம் இருக்குது தானே, நெருங்க வேறு கொஞ்சம் இன்னும் சோடிச்சு இது பண்ணுவோம். ஓகே, இதுதான் ரிசல்ட் ஆஃப் டியூட்டி ஃப்ரீ. இதுதான் எங்களோட கேட் A42 A42. ஆனால் 11:40 தான் கேட் தரப்பா வந்து போட்டிருக்கு. இப்போ 11:30 இன்னும் 10 நிமிஷம் கிடக்கு. யூரோ விங்ஸ் வெதர் வந்து மாறிட்டு வெதர் வந்து 8 செல்சியஸ். இங்கே ரிசல்ட் டாப்பில். ஸோ இந்த மினி ரெஸ்டாரண்ட்டில் ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிட்டு போமுன்னு சொல்லி, அதில் தண்ணியில் 2 colors இருக்குது. ஒன்று வந்து கேஸ், ஒன்று வந்து நார்மல் வாட்டர். ஸோ பார்த்து எடுக்கணுமே தான் சொல்லி
சில பேர் கேஸ் குடிப்பாங்க, பட் எனக்கு நார்மல் தண்ணி தான் நான் குடிக்கிறேன். மீடியம் அண்டில் இருந்தா கேஸ், நேச்சுரல் அண்டில் இருந்தா நத்துரலியான்னு சொல்லி ஜாமல் அள்ளி இருக்கு. நேச்சுரல்லாம் நாங்கள் நார்மலாக கிடைக்கிறது. இங்கே வந்து நிறைய பேர்கர்ஸ் பனிஸ் எல்லாம் இருக்குது, பட் நான் தண்ணி மட்டும்தான் வாங்கினேன். என்னடா சாப்பிட்ற மார்னிங்கில் பெருசாக சாப்பிடலாது. இந்த பன் வந்து 2 யூரோஸ். நல்ல பேர்கர்ஸ் எல்லாம் இருக்குது. தண்ணி வாங்கியாச்சு, எங்கட கேட்டுக்கு திரும்பப்போ. இதில் பார்த்தா தெரியும், குரூப் 1, குரூப் 2 இருக்கு. இப்போ குரூப் 1 ப்ரியாரிட்டி செக்இன் பண்ணாக்கள் ஹபின் பேக்கோட உள்ளே போகலாம். பார்க்கோட ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக உள்ள போகலாம். இது வந்து நான் குரூப் 2 தான். ஸோ அதில் போர்டிங் பாஸை காட்டிட்டு தான் போகணும் செக்இன் கவுண்டரில். போர்டிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கிரீன் இது அறியுது. அந்த ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். தேங்க்யூ. ஸோ அதில் வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அடுக்கு முறைக்கு எடுப்பேன். இந்த பாஸ்போர்ட் காட்டணும் இதில். இதுதான் மிலான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்.